ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல் குழம்பு. மதுரை தேனி சைடுல இந்த வறுவல் குழம்பு ரொம்ப பாப்புலர். இது வழக்கமான கிரேவி மாதிரி இல்லாம அந்த சிக்கனும் கிரேவியும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்த மாதிரி இருக்கும். இத ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாம் கூட இது செம காம்பினேஷன். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்திருக்கேன். ஸ்டார்டிங்லயே எண்ணெயில இந்த பொடிங்களை போட்டு வதக்கினாதான் அந்த கலரும் டேஸ்டும் கிடைக்கும். போட்ட பொடிங்கள்ல கலரும் மாறக்கூடாது, தீஞ்சிடவும் கூடாது. கலருப்போ நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல பூண்டு 6 பல்லு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு ரெண்டையும் தட்டி வச்சிருக்க கூட சேர்த்திடலாம். இத லைட்டா கிளறி விட்டுட்டு இமீடியட்டா கட் பண்ணி வச்ச 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இது பாதி வதங்கிட்டு இருக்கப்பவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். இப்ப நான் சேர்த்திருக்கிறது 1/3 நாட்டுக்கோழி. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1 கேஜி இருந்தது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நாட்டுக்கோழிய நம்ம போட்ட மசாலாக்களோட சேர்த்து நல்லா வதக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் மீடியம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி 10 மினிட்ஸ் ஆவது ஸ்டவ்ல இப்படியே இருக்கணும். அது வரைக்கும் இடையில இடையில கிளறி கொடுங்க. ஒரு சின்ன மிக்சி கப்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வடச்ச கல்ல சேர்த்திருக்கேன். இது நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா சிக்கன் இது மாதிரி லைட்டா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 4-5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டு வதங்கிட்டு இருக்கதை பார்க்க முடியும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 150 ml அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுறோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் 50 ml வாட்டர் திரும்ப சேர்த்திருக்கேன். அதுக்கு 200 ml வரைக்கும் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை இப்படியே மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 4-5 மினிட்ஸ் குக் பண்ணோம். இப்ப திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊத்தின தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்ப சிக்கனை எடுத்து பாத்தீங்கன்னா 100% குக் ஆகாம 95%க்கு மேல குக் ஆயிருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச பவுடரை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்றப்பவே குழம்போட கன்சிஸ்டன்சி மாறது நல்லா தெரியும். இந்த நாட்டுக்கோழி நல்ல டெண்டரா இருந்தது. நான் அதனால கடாயிலேயே பண்ணிட்டேன். சப்போஸ் நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னா ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு 2 விசில் விட்டுடுங்க. பிரஷர் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கிரேவியை 2 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான சிக்கன் வறுவல் குழம்பு ரெடி. இத பண்றது ரொம்ப ஈஸி. நல்ல ஃபிளேவரோட அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.